சென்னையில் சிஐடியு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தங்கள் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து பணிமனைகளில் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணிக்கு வந்து பணி கிடைக்காமல் திரும்பும் ஊழியர்களுக்கு மாற்றுப் பணி வழங்க வேண்டும், வருகை பதிவை உறுதி செய்ய வேண்டும், மிகை நேரப் பணிக்கு கூடுதல் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரி முழக்கங்கள் எழுப்பினர். பணிக்கு வருகின்ற ஓட்டுநர் நடத்துனர்கள் வீட்டுக்கு வந்து வெறுங்கையோடு அனுப்புகிறாங்க. அவர்களுக்கான பணி என்பது உத்தரவாதப்படுத்தணும். இப்போ 350 கண்டக்டர் என்பது எக்ஸஸாக இருக்கும்போது, 211 டிரைவர் என்பது பற்றாக்குறை இருக்கும்போது, வருகின்ற கண்டக்டர் வேலைக்கு இல்லாமல் திரும்பி போகிறாங்க. காலையில் வேலைக்கு வராங்க, திரும்பி போகிறாங்க. மாலையில் வேலைக்கு வராங்க, திரும்பி போகிறாங்க. அப்போது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற அடிப்படையில் சிஐடி சார்பில் பலமுறை மேலாண் இயக்குனர் சந்தித்து தமிழக அரசிற்கு நாங்கள் கடிதம் கொடுத்துக்கிறோம். இதுவரைக்கும் எந்தவித முடிவு என்பது எடுக்கப்படாததுனால இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். பணிக்கு வந்து பணி கிடைக்காத தொழிலாளர்களுக்கு வருகை பதிவு வழங்க வேண்டும், மாற்று பணி கொடுக்கலாம், ரெகுலேஷன் கொடுக்கலாம், பயிற்சி பள்ளிக்கு அனுப்பலாம். இப்படி போன்ற பணிகளில் அவர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க வலியுறுத்தியும், மிகைப்பணி ஓட்டி வழங்க வலியுறுத்தியும், வருமான வரி அறிக்கையில் வீட்டு வாடகை படியை கழிக்காததை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் வடபணி பணிமனையில் கிளை மேலாளரிடம் அனுமதி பெற்ற விடுப்புக்கு கூட ஏ போட்டது. அது மட்டும் இல்லாமல் 4 நாட்கள் மட்டும் விடுப்பெடுத்த தொழிலாளிக்கும் ஏ போட்டதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து வடபணி பணிமனையில் மட்டுமில்லாமல் மாநகர போக்குவரத்து கழகத்தில் உள்ள அனைத்து பணிமனைகளிலும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதில் ஒரு 5000 மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்.